Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு கதை தான், குட்டி கதை பார்க்க போறோம். இறை நம்பிக்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமான ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கதைக்குள்ள போலாம் வாங்க. ஒரு கருவுற்ற மான் இருக்கு, குட்டியை வந்துட்டு ஈனும் ஒரு தருணம் அந்த மான் ஒரு அடர்ந்த புல்வெளியை கண்டது. அதன் அருகே ஒரு பொங்கி பெருகெடுத்தோடும் ஆறு. இதுவே நல்ல தக்க இடமாக கருதப்பட்டு அங்கு சென்றது. அப்போது கருமேகங்கள் சுருந்தன, மின்னலும் இடியும் வானில் இடிக்க ஆரம்பித்தது. மான் தன் இடப்பக்கம் பார்த்தது. அங்கே ஒரு வேடன் தன் அம்பை மானை நோக்கி குறிப்பார்த்து நின்று கொண்டிருந்தான். மானின் வலப்பக்கம் பசியுடன் ஒரு புலி அதை நோக்கி வந்து கொண்டிருந்தது. ஒரு கருவுற்ற மான் பாவம் என்ன செய்யும், யோசிச்சு பாருங்க. அதற்கு வலியும் வந்துவிட்டது. மேலும் எங்கோ பற்றிய காட்டுத்தீயும் எரிந்து கொண்டு வர ஆரம்பித்து விட்டது. என்ன நடக்கும்? மான் பிழைக்குமா? குட்டியை ஈன்றெடுக்குமா? குட்டி பிழைக்குமா? இல்லை, காட்டுத்தீ எல்லாவற்றையும் அழித்து விடுமா? வேடனின் அம்புக்கு மான் இரையாகுமா? அல்லது புலியின் பசிக்கு உணவாகுமா? இப்படி எல்லாம் எதிர்மறையாகவே அதனை சூழ்ந்திருக்கும் பொழுது பற்றி எறியும் காட்டுத்தீ, பொங்கி பெருகும் காட்டாறு மறுபுறம், பசியோடு காத்திருக்கும் புலி ஒருபுறம், வில்லன்போடு வேடனும் எதிர்ப்புறம், இப்படியெல்லாம் இருக்க மான் என்ன செய்யும்? மான் எதை பற்றி கவலைப்படாமல் தன் கவனம் முழுவதையும் தன் குட்டியை ஈன்றெடுப்பதிலேயே செலுத்தியது. ஒரு உயிரை விதைப்பதிலேயே தன் கவனம் இருக்க மற்ற சூழல்கள் அதன் கண்களில் படவில்லை. அப்போது நடந்த நிகழ்வுகள். மின்னல் தாக்கியதால் வேடன் கண்ணிழந்தான். அவன் எய்த அன்பு குறித்தவரை புலியை தாக்க அது இறக்கிறது. தீவிர மழை காட்டுத்தீயை அணைத்து அந்த மான் அழகான ஒரு குட்டி மானை பெற்றெடுக்கிறது. அப்படித்தான் நம்முடைய வாழ்விலும் பெரும் புயலில் பல எதிர்மறை சிந்தனைகள் நம்மை சுற்றி நின்று அச்சுறுத்தும். நாம் நம் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி மற்றதை இறைவனிடம் விட்டுவிட வேண்டும். அவர் எப்பொழுதும் எதிலும் நம்மை வருத்தப்பட விட மாட்டார். கடவுள் தூங்குவதும் இல்லை, நம்மை துயரப்படுத்துவதும் இல்லை. உன் செயலில் நீ கவனம் செலுத்து, மற்றவை நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடந்து தீரும். அதாவது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய நம்பிக்கை தீர்க்கமாக ஒரு விஷயத்தில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பிக்கையை திடகாத்திரமாக கான்ஃபிடண்ட்டாக வைக்கணும். எந்த ஒரு தடங்கள், எந்த ஒரு நெகட்டிவான சிந்தனைகள் வந்தாலும் அதை வந்து நம்ம வந்துட்டு கண்டுக்காமல் நம்ம வந்து ஒரே சிந்தனையோட கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து இருந்தால் கண்டிப்பாக கடவுள் வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம நம்பிக்கையை நிறைவேற்றுவார். அதுதான் இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ இந்த கதையில் சொன்ன இந்த விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.